பிலிப்பியர் 3:12 வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இங்க பாருங்க, 13 பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன். அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில இதுவரைக்கும் நாம ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் அடைந்த ஒரு சில காரியங்களை அப்படியே அதையே பார்த்துக்கிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்காம இனி நான் அடைய போகிறவர்களை பார்த்து ஓடிட்டு இருக்கிறேன். அந்த ஊழியர்கள் கூட்டத்தில் மீட்டிங் போவேன் சில சமயத்தில், கோயம்புத்தூரில் நடக்கும். அங்கே ஒரு ஊழியர் வருவார், அவர் மூத்த ஊழியர். எல்லா ஊழியர்களும் சாட்சி சொல்லுவார்கள், அவங்கவுங்க சபையில் என்ன நடந்துச்சு, ஜெப குறிப்புகள் என்னன்னு சாட்சி சொல்லுவாங்க. எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 அவர் ஒரே சாட்சி சொல்லுவார், நாங்கள் 20-22 முன்னாடி 6 ஊழியத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். எல்லா நாளும் போனால் அதை தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டார். அதை ஏன் சொல்லுவார், எப்போ 20-22 முன்னாடி 6 அந்த சபையிலேருந்து ஊழியத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த சபையில் எதுவுமே இல்லை, வளர்ச்சி இல்லை. அப்படி தானே அர்த்தமாகிறது? நேற்றைக்கு என்ன நடந்தது தெரியல, இல்லை முந்தானேத்து என்ன நடந்தது இல்லை, அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள்லாம் சபை காலத்தில் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தோம் தெரியுங்களா, நான் தான் கூட்டுவேன், நான் தான் பெருக்குவேன். இதை 15 சொல்லிகிட்டு இருக்கிறாரு, நடந்தது ஒரு 10 கூட்டியிருக்கிறாரு சபையை, இப்போ எதுவுமே செய்யறதில்லை. பின்னாடி நடந்ததை இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. பின்னானவைகளை மறந்து விட்டு நீங்கள் அப்போ நல்லது செஞ்சுருக்கிறீங்க, இப்போ என்ன, ரைட் நவ் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறத தேவனுக்கு முன்பதாக சாட்சியாக இருக்கிறது. சவுல் கூட அப்படி சாட்சி சொல்ல முடியும், நான் எப்படி எல்லாம் போரில் போய் ஜெயிச்சேன் தெரியுமா. சவுல் நிற்கிறாரு, அவர் தோள்பட்டை கூட யாரும் இல்லை, அவ்வளோ உயரமாக இருக்கிறாரு. எதிரிகள் வருகிறார்கள், போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை தான் படிப்படியாக தேய்மானமாக போயிட்டுருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் இவர் என்ன சாட்சி சொல்லுவார் எப்பயுமே, அப்போ நான் ராஜாவாக போகிறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் போய் சண்டை போட்டேன் தெரியுமாயா, எப்படி நான் ஒரு ஆளாக நின்று பல பேரை அடித்து கொண்டு இருக்கிறேன் தெரியுமா. தெரியும் தெரியும். இப்போ என்ன, நமக்கு பல வேளைகளில் இந்த பின்னாடி நடந்த நம்மளுடைய சாதனைகள் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, அது திருப்தியான ஒரு நிலைமையை கொண்டு வந்து விடுகிறது. இப்போ நான் இருக்கிற நிலைமையை அது மறைத்து விடக்கூடியதாக இருக்கு. பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று என்று நான் நினைக்கல, நான் பின்னானவைகளை மறந்து என்ன செய்கிறேன், முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் பல வேளைகளிலே தேங்கி நிற்பதற்கு காரணம் இதுதான். நான் 10th படிக்கும் போது எங்கள் வீட்டில் ஒரு விஷயத்தை உறுதியாக நம்பினாங்க, இவன் எப்படியும் மார்க் வாங்க போகிறது கிடையாது. என்கிட்ட கேட்டாங்க, நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பொருள் அப்போ வந்து இந்த மியூசிக் சிஸ்டம்லாம் கேட்டேன், அது அப்பயே 10,000 ரேட்டு. எங்கள் வீட்டில் தைரியமாக சொன்னாங்க, இவன் எப்படி மார்க் வாங்க போகிறது கிடையாது, ஆ ஓகே கிராண்டட் அப்படின்ட்டாங்க. பார்த்தா நான் 82% வாங்கிட்டேன். நானே போய் திரும்ப திரும்ப பார்த்தேன், தப்பா கிப்பா பார்த்துடக்கூடாதுரா, இது ஏன் பேர் தானா, மார்க்ஷீட்டு கையில் வர்ற வரைக்கும் ஒரு 70% தான் நம்பிக்கை இருந்துச்சு. எதுக்காக சொல்கிறேன்னா, அடுத்து என்னென்னா, இப்போ 70 படிக்கலை, நான் பெரிய அளவு ஸ்ட்ரெயின் பண்ணலை, ரொம்ப நேரம்லாம் உட்காந்து இது பண்ணலை, ஆனால் எனக்கு என்ன மார்க் 82 வந்துருச்சு. ஸோ இதுதான் என் மனசுக்குள்ளே இருக்குது. அடுத்து ப்ளஸ் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ், எல்லாத்துலேயும் ஜஸ்ட்டு பாஸ். ஏன் அப்படின்னா, நான் இதுக்கு 10th படிக்காமல் தான் போய் எல்லாத்தையும் எழுதிட்டு வந்திருக்கிறேன், 82 வந்துருச்சு. இப்போ ப்ளஸ் ஒன்னுக்கு எனக்கு அதே எண்ணம் தான் இருக்குது, சாதாரணம் படிச்சுட்டு போய் வாசிச்சுட்டு போவோம் அப்படியே எழுதிடலாம்ல. பார்த்தா இப்படி அந்த எண்ணம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு மார்க்கை கொண்டு வந்துருச்சு. அப்புறம் சுதாரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பல இடங்களில் இந்த மாதிரி நாம் அடிக்கடி ஏதோ ஒரு சில வெற்றிகள் அல்லது சிலவற்றை நாம் அடைந்திருப்போம் பார்த்தீங்களா. அடுத்து உடனே ஏன் தோல்வி வருகிறதுனா, இதை மிகப்பெரிய வெற்றியாக நம்ம நினச்சிக்குவோம், இதையே நினச்சிக்கிட்டு இருப்போம். நோ, நம்ம இதில் கூட இந்த கிரிக்கெட் இந்த மாதிரி விளையாட்டில் கூட சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி போகும், ஜெயிச்சுட்டு வந்த உடனே அப்படியே கம்பீரமாக இருப்பாங்க, அடுத்து ஏதாவது ஒரு சாதாரண ஒரு இதில் போய் தோற்றுருவாங்க. ஜிம்பாவே, இந்த சின்ன சின்ன நாடுகள்லாம் இருக்கும், இலங்கை இந்த மாதிரி ஏதாவது நாட்டில் தோத்துட்டா அதுக்கு அடுத்து வரக்கூடிய மேட்சில் புலி மாதிரி விளையாடுவாங்க.
ஓகே நாங்க தோத்துட்டோம் தோத்துட்டோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்ணி விளையாடுறாங்க. ஆனா நாங்க ஜெயிச்சிட்டோங்கிற மமதையில விளையாடும் பொழுது தோற்று போகக்கூடிய மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க. பவுல் சொல்லுகிறார், நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கல, நான் அடைந்தாயிற்று, அதை நான் மறந்து விட்டேன். நீங்க நேத்து ஜெயிச்சிட்டீங்க, நேத்து நல்ல மார்க் வாங்கிட்டீங்க, மூணாவது ரேங்க் வந்துட்டீங்க, ரெண்டாவது ரேங்க் வந்துட்டீங்க, இல்லை மறந்து விடுங்கள், அடுத்து ஒரு புதிய டாஸ்க் இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு, பின்னானவைகளை என்ன செய்யுங்கள், மறந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வளர முடியாது, சிலவற்றை நாம் மறந்து தான் ஆகணும்.